நம்ம இந்த வீடியோவில் லாக் அண்ட் கீ சீசன் டூவோட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். சீசன் ஒன்னோட எபிசோட்ஸும் சீசன் டூவோட ஃபஸ்ட்டு 2 எபிசோடும் நம்ம சேனலில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். கீ ஹவுஸை காமிக்கிறாங்க, 23 இயர்ஸ் முன்னாடின்னு போடுறாங்க. ஒரு லேடி கிளீன் பண்ணிகிட்ருக்காங்க, சின்ன வயசு எரின் செலை மாதிரி உட்காந்துருக்கா, ஏன்னா அவள் ஹெட் கீ போட்டிருக்கா. அந்த லேடி எரினை எழுப்புறாங்க, கிட்ட இருக்க எரின் ஹெட்டோட கதவை பார்க்குறாங்க. கதவை தொட போகிறாங்க, ஏதோ சத்தம் வந்தனே பயந்து எரினை ஆட்டி எழுப்புறாங்க. அப்போ ஹெட் கீ கீழே விழுந்துருது, கதவும் மறைஞ்சிருது. அதை பார்த்து பயந்து 911 கால் பண்ணுறாங்க. இப்படி தான் சின்ன வயசு எரின் அவங்க ஹெட்குள்ளே மாட்டியிருப்பாங்க. ரெண்டாவது எரின் மைண்ட்குள்ளே இருந்து வெளியே வரக்குள்ளே ஹெட் கீ கீழே விழுந்துடும். ப்ரெசண்டில் பெரிய எரினை கின்சி கீ ஹவுஸ் கூட்டிகிட்டு வரா. நினா டெய்லர் இருக்காங்க. என் ட்ரெஸ் ஃபண்ட் வர வரைக்கும் இங்கே இருக்க விட்டதுக்கு தேங்க்ஸ்னு எரின் நினா கிட்டே சொல்கிறாங்க. டெய்லர் எரின் எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு மேஜிக் எப்படி ஞாபகம் இருக்குன்னு கேட்கணும்னு சொல்கிறான். அவங்க முதல்ல இதை ப்ராசஸ் பண்ணட்டும்னு கின்சி சொல்கிறான். போடி உள்ளிருந்து ஓடி வந்து எரின் கிட்டே பேசுகிறான். நினாவும் கின்சியும் எரினை ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ எரின் டங்கனை பார்த்து பேச வர்றாங்க. ஆனால் டங்கனுக்கு எரினை பெருசாக ஞாபகம் இல்லை. என் மைண்டில் இன்னும் நீ சின்ன பையனாக தான் இருக்கன்னு எரின் சொல்கிறாங்க. டங்கன் அன்னீஸியாக ஃபீல் பண்ணுறாரு. நினா போனோன்னே எரின் டெய்லர் கின்சியை பார்க்க வராங்க. நீங்கள் கண்டுபிடிச்ச எல்லா கீஸையும் என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் இறந்தப்பவே அந்த கீஸை அழிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. டெய்லர் நாங்கள் அதை கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணுறோம்னு சொல்கிறான். நாங்களும் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம்னு தான் நினச்சோம்னு எரின் சொல்கிறாங்க. நாங்கள் தான் டாஜை போக வச்சுட்டோமேனு டெய்லர் சொல்கிறான். இது டாஜ் பற்றி மட்டும் இல்லை, கீஸ் உங்களை செட்யூஸ் பண்ணிடும்னு எரின் சொல்கிறாங்க. நாங்கள் லாக்ஸ், கீஸ் எங்களுக்கு தான் சொந்தம், அதை வச்சு என்ன பண்ணணும்னு நாங்கள் பார்த்துக்குறோம்னு கின்சி சொல்லிடுறா. எரின் கோவிச்சிட்டு போயிடுறாங்க. டெய்லர் அவங்கள்ட்ட கீஸ் கொடுக்க வேணாம்னு கின்சிகிட்ட சொல்லிட்டு இருக்கான். போடி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு விஸ்பரிங் கேட்குது. விஸ்பரிங்கை ஃபாலோ பண்ணி போகிறான். அவனுக்கு ஒரு சின்ன கீ கிடைக்குது. அந்த கீயை எங்கேயாவது போட முடியுமான்னு பார்க்குறான். ஆனால் அந்த கீ எங்கேயுமே செட் ஆகலை. நினாவும் போடியும் ஜேமியை பார்க்க போயிருக்காங்க. நினா எரின் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறத ஜாஷ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. போடியும் ஜேமியும் விளையாடிட்டு இருக்காங்க. நினா ஜாஷ் கிட்ட நம்ம ஒரு நாள் வெளியே போகலாமான்னு கேட்குறாங்க. நினாவுக்கு ஜாஷை பிடிச்சிருக்கு. போடி ஜேமி கிட்ட அவன் கண்டுபிடிச்ச சின்ன கீயை காமிக்கிறான். அந்த கீயில் கீ ஹவுஸோட இமேஜ் தான் இருக்குது. ஜேமி என் கூட வானு கூட்டிகிட்டு போகிறான். மினியேச்சர் கீ ஹவுஸை காமிக்கிறான். இது எங்கள் வீடு, உனக்கு எப்படி கிடச்சதுன்னு போடி கேட்குறான். எங்கள் அப்பா பழைய பொருள்லாம் கலெக்ட் பண்ணுவார், முக்கியமாக மேத்தசன் பத்தினத்துன்னு ஜேமி சொல்கிறான். போடி மினியேச்சர் கிட்ட கீயை கொண்டு போனோன்னே அதில் கீ ஹோல் வருது. கீ போட்டோன்னே மினியேச்சர் மின்னுது. ரெண்டு பேரும் டால் ஹவுஸோட ரூஃபை எடுத்துடுறாங்க. எட்டி பார்த்தா கீ ஹவுஸில் நடக்கிறது எல்லாமே தெரியுது. டெய்லர் அவன் ரூமில் இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனால் எல்லாம் சின்ன சைஸில் இருக்குது. போடி தெரியாமல் அவன் பெட்டை வெளியே எடுத்து உடச்சிட்றான். அதுக்குள்ளே நினா போடியை தேடி வராங்க. ரெண்டு பேரும் ரூஃபை வச்சுட்டு கீயை எடுக்கிறதுக்குள்ளே ஜாஷ் உள்ளே வந்துடுறாரு. நினாவும் பின்னாடியே வந்துடுறாங்க. டால் ஹவுஸை பார்த்து ஷாக் ஆகி இது எப்படி இங்கேன்னு கேட்குறாங்க. நான் ஆன்டிக் ஸ்டோரில் வாங்கினேன், நம்ம ஃபஸ்ட்டு இன்ட்ரோவே சொதப்பலாயிருச்சு, அதான் இதை சொல்லலைன்னு ஜார்ஜ் சொல்கிறாரு. நினாக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. போடி கீ எடுக்கிறதுக்குள்ளே கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. போடி ஜேமியை கீயை பத்திரமா எடுத்து வைக்க சொல்லிட்டு போகிறான். கேபும் ஈடுனும் விஸ்பரிங் ஐயன் உருக்கிட்டு இருக்காங்க. கின்சி என்கிட்ட ஒழுங்காக பேச மாட்டேங்கிறா, அதை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு கேப் கிளம்புறான். நீ என்ன அவளை லவ் பண்ணுறியான்னு ஈடன் கேட்குறா. கேப் ஈடனை முறைச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். சவினி ஸ்குவாட் ஸ்பிளாட்டரிங்கோட சீக்குவலை எங்கே ஷூட் பண்ணலாம்னு பேசிகிட்டு இருக்காங்க. கின்சி ஸ்காட்டை பார்த்துட்டே இருக்கா. கேப் வேணும்னே ஸ்காட் அந்த காலேஜ் போனப்புறம் நம்மளெல்லாம் மறந்துடுவான்னு சொல்கிறான். கின்சி அப்செட் ஆகுறா, அதை ஸ்காட் பார்க்குறான். எரின் டெய்லர் ரூமுக்கு வராங்க. ரெண்டலோட ரூம் தான் இது. ரெண்டலோட கேப்பை பார்த்து இதை ரெண்டல் எப்போவுமே போட்டுட்ருப்பான்னு எரின் சொல்கிறாங்க. பேஸ்பால் கேப்பில் யாராவது ஃபிஷிங் லாட் வைப்பாங்களான்னு டெய்லர் கேட்குறான். ரெண்டு பேரும் ஒன்றா எமர்ஜென்சிக்காக வச்சுருக்காருன்னு சொல்கிறாங்க. அப்பாவுக்கு உங்களுக்கு எலிக்கெல்லாம் பெருசாகியும் எப்படி மேஜிக் ஞாபகம் இருக்குன்னு டெய்லர் கேட்குறான். எரின் நாங்கள் ஒரு கீ செஞ்சோம்னு சொல்கிறாங்க. கீயா, எப்படி செஞ்சீங்க, எங்கே இருக்குன்னு டெய்லர் கேட்குறான். அதை விடு, நாங்கள் அதை பண்ணியிருக்கவே கூடாதுன்னு எரின் சொல்கிறாங்க. அதை பற்றி கேட்குறக்குள்ளே நினா டெய்லரை கூப்பிட்டுறாங்க. போடி அவன் ரூமுக்கு வரான். பார்த்தா அவன் பெட்டு உடஞ்சி போயிருக்கு. உடனே ஜேமிக்கு வீடியோ கால் பண்ணுறான். நம்ம டால் ஹவுஸில் கீ போட்டால் அங்கே நடக்கிறத பார்க்க மட்டும் இல்லை, அங்கே என்ன பண்ணாலும் இங்கே நடக்கும் போல. நீ ஏதாவது சின்னதாக டால் ஹவுஸ்க்குள்ளே போடுன்னு சொல்கிறான். ஜேமியும் போடுறா. பார்த்தா அவள் போட்ட சின்ன கம்மி பேர் பெருசாக போடி ரூமில் இருக்குது. கேப் டக்கு ஹெல்ப் பண்ண வெளியே போகிறான். கின்சி வந்து ஸ்காட் கிட்டே பேசுகிறா. ஸ்காட்க்கு சீக்குவலுக்கு கதை எழுத எதுவும் தோண மாட்டேங்குதுன்னு டென்ஷனாக இருக்கான். கின்சி நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி ஸ்காட் கூட கதை எழுத ஸ்டார்ட் பண்ணுறா. கேப் அதை பார்த்து கடுப்பாகிறான். காட்டுக்குள்ளே இருக்க வீட்டுக்கு வரான். ஈடன் கிட்ட எனிவர் கீயை கொடுத்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண, இப்போ நீ கீ ஹவுஸ் போக போகிறேன்னு சொல்கிறான்.
கிச்சனில் எரின் டங்கனை பார்க்குறாங்க. என்னை உனக்கு ஞாபகம் இல்லையான்னு கேட்குறாங்க. டங்கன் ஆமாம், எனக்கு அந்த டைமில் நடந்தது எதுவும் பெருசாக ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறாரு. எரின் சாரி கேட்குறாங்க. டங்கனுக்கு எதுக்கு எரின் சாரி கேட்குறாங்கன்னு புரியல. ரெண்டல், எரின், மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் ரெண்டலோட ஃப்ரெண்ட்ஸ் இறந்த மெமரியை டங்கன் மைண்ட்லேருந்து வெளியெடுத்திருப்பாங்க. ஆனால் அது டங்கனுக்கு தெரியாது. சவினி ஸ்குவாட் ஸ்காட் கென்சி எழுதின சீக்வல் சீன்ஸை படிச்சுட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. கேப் மீதி கதை எங்கன்னு கேட்குறான். எனக்கு கொஞ்சம் பிளாக் ஆயிடுச்சு, சீக்கிரமாக எழுதித்தரேன்னு சொல்கிறான். கேப் வேணும்னே நீ காலேஜ் போயிட்டுன்னா உன்னை ரீப்ளேஸ் பண்ணுறவங்களுக்கு கதை தேவைப்படும்லன்னு சொல்கிறான். அதை பற்றி பேசி சவினி ஸ்குவாட் சண்டை போட்டுக்கிறாங்க. ஸ்காட் எல்லாத்தையும் நிறுத்தி நான் இன்னும் போயிடல, இங்கே தான் இருக்கேன்னு சொல்கிறான். கேப் நீ கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்கன்னு சொல்கிறான். ஸ்காட் கோவமாக கேப் கிட்ட வரான். கேப் அடிக்கிறான். என்னன்னு பார்த்தா ஈடன் மியூசிக் பாக்ஸை கீ ஹவுஸில் இருந்து திருடியிருப்பா. அவள் தான் ஸ்காட்டை கேபை அடிக்க சொல்லி மியூசிக் பாக்ஸ் மூலமாக பண்ண வைக்கிறான். ஜார்ஜ் வந்து ஸ்காட்டை கூட்டிகிட்டு போகிறாரு. ஸ்காட் நான் அவனை அடிக்கலைன்னு சொல்லிட்டே போகிறான். கின்சி கேபை நீ ஓகேவான்னு கேட்டுட்டு ஸ்காட் ஏன் உன்னை அடித்தான், ஒருவேளை அவனை யாராவது மியூசிக் பாக்ஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்களோன்னு சொல்கிறா. இருன்னு சொல்லிட்டு டங்கனுக்கு கால் பண்ணுறான். என் ரூமில் மியூசிக் பாக்ஸ் இருக்கான்னு பாருங்கன்னு சொல்கிறா. கேப் ஈடன் கிட்ட திரும்ப எனிவேர் கீயை கொடுத்து மியூசிக் பாக்ஸை சீக்கிரம் போய் கீ ஹவுஸில் வெய்யன்னு சொல்கிறான். ஈடன் போய் மியூசிக் பாக்ஸை வச்சிட்றா. அதுக்குள்ளே டங்கன் வந்துடுறாரு. ஈடன் ஒளிஞ்சுக்கிறா. மியூசிக் பாக்ஸ் இருக்குன்னு டங்கன் கின்சி கிட்ட சொல்கிறாரு. ஆனால் ஈடன் பாக்ஸ் வைக்கும்போது தெரியாமல் எனிவேர் கீயை டேபிள்லேயே வச்சிருப்பா. டங்கன் அதை எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஈடன் வந்து பார்க்குறா, கீயை காணோம். கின்சிக்கு ஸ்காட் மேலே கோபம் வரணும்னு தான் கேப் இப்படி பண்ணியிருப்பான். ஈடன் எனிவேர் கீ இல்லாதனால ஜன்னல் வழியாக தப்பிச்சு கீ ஹவுஸ்லேருந்து கிளம்புறா. நினாவும் ஜாஷும் பவுலிங் வந்திருக்காங்க. என் ஆன்சஸ்டர்ஸ் எல்லாம் மேத்திசனில் தான் இருந்தாங்கன்னு ஜாஷ் சொல்கிறாரு. நினா ஜாஷோட ஒய்ஃப் பற்றி கேட்குறாங்க. ஜாஷ் அவர் ஒய்ஃப் நிக்கோல் கார் கிராஷில் இறந்துட்டதா சொல்கிறாரு. நினாவும் ரெண்டல் பற்றி சொல்கிறாங்க. சரி நம்ம சோக கதையை விடுங்க, நம்ம பவுலிங் பண்ணலாம்னு நினா சொல்கிறாங்க. பவுலிங் முடிச்சுட்டு வெளியே வராங்க. ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்கு. ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஜேமி டால் ஹவுஸை கீ போட்டு அவர் ரூமில் வச்சிருக்கா. ஒரு எட்டுக்கால் பூச்சி டால் ஹவுஸ்க்குள்ளே போயிடுது. ஈடன் நடந்தே வீட்டுக்கு வரா. எனிவேர் கீயை டங்கன் எடுத்துட்டாருன்னு சொல்கிறா. கேப் ஃபஸ்ட்டு டென்ஷன் ஆகுறான். பரவாயில்ல விடு, சீக்கிரமே நமக்கு தேவையான கீ ரெடி ஆயிரும்னு சொல்கிறான். டங்கன் சமைச்சிட்டு போடியை சாப்பிட வர சொல்லி மெசேஜ் அனுப்புகிறாரு. போடி வந்து கதவை திறக்கிறான். ஆனால் கதவு திறக்கலை. போடி டெய்லர் தான் விளாட்றான்னு நினச்சிட்டு ஹெர்குலிஸ் கீயை போட்டு கதவு ஓப்பன் பண்ணுறான். ஃபுல்லாக செலந்தி வலையாக இருக்குது. போடி டெய்லரை கூப்பிடுறான். டெய்லரும் வெளியே வந்து பார்க்குறான். வீடு ஃபுல்லாக செலந்தி வலையாக இருக்குது. திரும்பி பார்த்தா பெரிய செலந்தி ஓடி வருது. டெய்லரும் போடியும் ஓடி போய் கதவை சாத்துறாங்க. ஆனால் அந்த ஸ்பைடர் கதவை உடைச்சிட்டு உள்ளே வருது. ரெண்டு பேரும் கிச்சனுக்கு ஓடுறாங்க. எரின வழியில் பார்த்து அவங்களையும் இழுத்துட்டு போகிறாங்க. எரின் ஸ்மால் வேர்ல்ட் கீன்னு சொல்கிறாங்க. போடி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறான். டங்கன் பாட்டை நிறுத்திட்டு என்னாச்சுன்னு கேட்குறாரு. திடீர்னு இன்னொரு கதவு வழியாக ஸ்பைடர் உள்ளே வருது. டங்கன் அது மேலே சுடு தண்ணி ஊற்றிட்டு ஓடுறாரு. நாலு பேரும் ஒரு ரூமில் வந்து ஒளியிறாங்க. ஸ்பைடர் உள்ளே வர பார்க்குது. டங்கனுக்கு ஒன்றுமே புரியல. போடி ஜேமிக்கு கால் பண்ணுறான். எங்களை பெரிய ஸ்பைடர் அட்டாக் பண்ணுது, சீக்கிரம் கீயை எடுன்னு கத்துறான். கீ எடுத்தும் ஸ்பைடர் சாகலை. போடி அதை கொல்லுன்னு சொல்கிறான். எரின் கீ போட்டால் தான் ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. போடி கீயை போட்டு ஸ்பைடரை கொல்லுன்னு கத்துறான். ஜேமி கீ போட்டு ஸ்பைடரை பென்சில் வச்சு குத்துறா. ஸ்பைடர் செத்துருது. ஜேமியே அதை எடுத்துட்றா. நாலு பேரும் வெளியே வர்றாங்க. கிச்சனே அலங்கோலமாக இருக்குது. டங்கன் என்ன நடந்துச்சு போன்னு கேட்குறாரு. ஆனால் கொஞ்சம் செகண்ட்லேயே டங்கனுக்கு நடந்தது எல்லாமே மறந்து போயிடுது. எரின் டால் ஹவுஸ் பற்றி டங்கன்கிட்ட பேச வர்றாங்க. டங்கன் கோவமாக, எனக்கு நீ யாருன்னே தெரியாது எரின், என்னை தெரிஞ்ச மாதிரி நடந்துக்காதன்னு கத்திட்டு போயிடுறாரு. கின்சி கரெக்டாக வந்துடுறா. என்னாச்சுன்னு கேட்குறா. டெய்லர் நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடுறான். கின்சி போடி அன்னைக்கு கண்டுபிடிச்ச எலியோட எலும்பு கூடு கூட டால் ஹவுஸில் இருந்ததா தான் இருக்கும்னு சொல்கிறா. எரின் அப்போ வர்றாங்க. எனக்கு பிளான் கீ கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. அதை டார்ச் கிட்ட தொலைச்சிட்டோம்னு கின்சி சொல்கிறா. நீங்கள் எதுக்கு கேட்குறீங்கன்னு தெரியும்னு சொல்லி டங்கன் மெமரிஸை காமிக்கிறாங்க. எங்கள் எல்லாருக்கும் 18 வயசு ஆக இருந்தது. எங்களுக்கு மேஜிக் மறக்க வேணாம்னு தோணுச்சு. அதுதான் கீ செஞ்சோம். ரெண்டல் பிளாக் டோரை ஓப்பன் பண்ணாதான் கீ செய்யறதுக்கு தேவையானது கிடைக்கும்னு நினச்சான். டோரை ஓப்பன் பண்ணதில் வந்த புல்லட் லூக்கஸ்குள்ளே போய் அவன் டீமனாக மாறிட்டான். அதில் இருந்து வந்த மற்ற புல்லட்ஸ்க்கு உள்ளே போக உடம்பு கிடைக்கல. அந்த அயனை வச்சு தான் கீயை பண்ண முடியும்னு எரின் சொல்கிறாங்க. கேபும் ஈடனும் விஸ்பரிங் அயனை மோல்டுக்குள்ளே ஊத்துறாங்க. அப்போ அந்த டீமன் ஆகிற அயன் வச்சு தான் கீஸ் உருவாச்சான்னு கின்சி கேட்குறா. அதுதான் கீஸ் ஆபத்தானதுன்னு சொன்னேன்னு எரின் சொல்கிறாங்க. கேப் சாம்பர்லின் சொன்ன ஃப்ரெஷ் பிளட்டை ஆட் பண்ண ஈடனோட கையை அறுக்கிறான். ஆனால் பிளட்டை சேர்த்தனே அந்த மோல்டு வெடித்து வீட்டையே வெடிக்க வச்சிருது. ஏன்னா சாம்பர்லின் பொய் சொல்லியிருக்காரு. கேப் அதை தெரிஞ்சு டென்ஷன் ஆகி அப்படியே டீமன் மாதிரி ஆகி கத்துறான். ரெண்டல் நாள் கீஸ்க்கு மேஜிக் தர முடியலன்னு இரேன்னு சொல்கிறாங்க. அப்போ யார் கீயை செஞ்சதுன்னு டெய்லர் கேட்குறான். டங்கன் தான் செஞ்சான்.
அதுக்கப்புறம் அவனோட மேஜிக் மெமரிஸை எடுத்துட்டோம்னு எரின் சொல்கிறாங்க. என்னால் டங்கன் அப்படியே விட முடியாது, அவன் கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும், நான் மெமரிஸை திரும்ப கொடுக்க போகிறேன்னு கிளம்புறாங்க. டெய்லரும் கின்சியும் நாங்கள் காமிக்கிறோம்னு கேட்குறாங்க. மெமரிஸ் எடுத்துகிட்டு டங்கன் ரூமுக்கு வராங்க. உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், எங்களை நம்புங்கன்னு சொல்லி ஹெட்கியை போடுறாங்க. ரெண்டாவது டங்கன் வந்து பார்த்து ஷாக் ஆகுறாரு. என்னது இதுன்னு கேட்குறாரு. கின்சி எல்லாம் சரியாயிரும்னு சொல்கிறா. டெய்லர் டங்கன் ஹெட்குள்ளே போய் எடுத்த மெமரிஸ் எல்லாம் வைக்க போகிறான். இதோட எபிசோட் 3 முடியுது. எபிசோட் 4 அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching my video, guys. Bye.